ஜோசியத்துல கை ஜோசியம், நாடி ஜோசியம், கிளி ஜோசியம்னு எத்தனையோ ஜோசியம் பார்த்திருப்பீங்க. ஆனா எலி ஜோசியம் பார்த்திருக்கீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரம் பகுதியில ஹாம்ஸ்டர்னு சொல்லக்கூடிய வெள்ளெலிய வச்சு ஜோசியம் பாக்குறாரு ஜோதிடர் தீனதயாளன். இவருக்கு எங்க இருந்து இந்த ஐடியா வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? கோவை பிரதர்ஸ் படத்துல வடிவேலு காமெடி ஒண்ணு வருமே, அதுல கிளி கூண்ட விட்டு பறந்து போனதால வடிவேலுவையே கிளியாக்கி ஜோசியம் பாப்பாரு தம்பிராமையா. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இதுவும். காரைக்குடி மாவட்டம் காணாடு காத்தான் தான் தீனதயாளனுக்கு சொந்த ஊரு. 22 வருஷமா கிளிய வச்சுதான் ஜோசியம் பாத்துட்டு வந்திருக்காரு. வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972 படி பட்டியலிடப்பட்ட உயிரினங்களை வீட்டுல வளர்க்க ஒன்றிய அரசு தடை விதிச்சிருக்கதால இவர்கிட்ட இருந்த கிளிகளை எல்லாம் வனத்துறையினர் பறிமுதல் செஞ்சிட்டாங்க. இத்தனை வருஷமா வருமானத்துக்கு உதவிட்டு வந்த கிளி திடீர்னு போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ இவருக்கு வந்த ஐடியா தான் இந்த எலி ஜோசியம். இதுக்காகவே கோவையில இருந்து ஒரு வெள்ளெலிய வாங்கிட்டு வந்து அதுக்கு சிறப்பா ட்ரைனிங்கும் கொடுத்திருக்காரு. அதுவும் கிளி மாதிரியே இவரோட கமாண்ட் எல்லாம் கேட்டு சமத்தா வந்து சீட்டு எடுத்து கொடுத்துட்டு அதோட கூண்டுக்கே திரும்ப போயிடுது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா கிளி திரும்ப பேசும், ஆனா இந்த எலியால பேச முடியாதுன்னு சொல்றாரு தீனதயாளன். இந்த ஃபாரஸ்ட்காரங்க வந்து இந்த மாதிரி கிளி வளர்க்க கூடாதுன்னு சொன்ன சட்டம் போட்டிருக்கனால இப்போ நாங்கள் கிளி விட்டுட்டு எலி வச்சு பார்த்துருக்கோம். இது எலிங்கிறது வந்து சீமை எலின்னு சொல்லுவாங்க. இது வந்து குளிர் பிரதேசத்தில் வாழும், ஆனால் இதை பழக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கிளியோட வந்து இது வந்து பழக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்கள் வந்து கிளி மேலே தான் விருப்பப்படுவாங்களே தவிர எலி மேலே விருப்பப்பட மாட்டேங்காங்க. எங்களுக்கு வருமான ஓட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரே ஒரு சீட்டு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்கு. இது வந்து இன்னும் பழக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய விதங்களை பழக்கலாம். பழக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரியவங்க தான் பழக்க முடியும். எங்களை மாதிரி சிறு வயசு பசங்க வந்து பழக்க முடியாது. இது அனுபவப்பட்டவங்க திறமையான ஆளுங்க வந்து பெரியவங்க வந்து பழக்கி எங்கள் கையில் கொடுப்பாங்க. நாங்கள் வச்சு ஜோசியம் பார்ப்போம். கிளியை வந்து நாங்கள் துன்படுத்த மாட்டோமே, ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பசி அமுத்துற ஒரு தெய்வம் அது. அதனால நாங்கள் வந்து கிளியை வந்து துன்படுத்த மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் குஞ்சிலேருந்து வளர்த்து அதை ட்ரைனிங் பண்ணி கொண்டு வர்றது தான். அதே மாதிரி எங்ககிட்ட இருந்த ஆயுஸ் வந்து கூட இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அதை பராமரிப்பாக பார்த்துக்கிறதுனால அதோட ஆயுஷ் திறமைங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 20 வருஷம் காட்டுக்குள்ளே வாழ்கிற கிளிக்கு வந்து ஒரு 20 வருஷம் ஆயுஷ் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட வாழ்கிற கிளிக்கு வந்து ஒரு 30-35 வருஷம் ஆயுஷ் இருக்கும். அதோட பராமரிப்பை வந்து நாங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த எலிக்கு வந்து பவுன் ராஜான்னு பேர் வச்சிருக்கு. பவுன் ராஜான்னு இருப்பது இப்போ நம்ம பேசுறதுக்குள்ள அதை கேட்கும்னே, ஆனால் அதால் பேச முடியாது. இதே கிளி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுறதையும் கேட்கும், நம்மக்கிட்ட அந்த நம்ம பேசுகிற வார்த்தையை வாங்கி பேசும். ஒரே ஒரு கோரிக்கை, மறுபடியும் இந்த கலக்கலாம் எங்களை மாதிரி ஆளுக வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆளுக வந்து வளர்க்கும் போது கஷ்டப்படுத்த மாட்டோம். மறுபடியும் எங்களுக்கு இந்த கிளி இங்கே எங்களை மாதிரி ஆளுக வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தா எங்களுக்கு அதுவே. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.